கழித்தல். நேத்து என்ன பார்த்தோம்? கூட்டல். கூட்டல்னா என்னன்னு சொன்னனா? கூட்டல்னா என்ன? கூட்டல்னா ஒரு குரூப் இன்னொரு குரூப் சேர்க்கணும். குரூப்னு மட்டும் இல்லாம என்ன பண்ணலாம்? இப்போ நீ வந்து சாப்பிட்றீங்கன்னு நினச்சிக்கிடுவேன், ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா உள்ள ஒன்று சேர்ப்பீங்களா? இப்போ கூட்டல்னு சொன்னோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸோட இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறது, அது எதுவாக நல்லா இருக்கலாம். இப்போ நீ சாப்பிட்றதா இருக்கலாம், உன்கிட்ட பென்சிலு பென்னு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நீ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எக்ஸ்ட்ரா நீ என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே இருந்தனா அதுக்கு கூட்டல். அதுக்கப்புறம் என்னது? கூட்டல். அப்படி இல்லாமல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கழித்தல். கழித்தல் அப்படின்னா இப்போ ஒரு குரூப் இருக்குன்னு நினச்சிக்கிறேன், ஒரு குரூப் வேணாம். இப்போ நீங்கள் வந்து இட்லி சாப்பிட்றீங்க, இட்லி இருக்குன்னு நினச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு உன் பிளேட்டில் ஒரு மூணு இட்லி இருக்குது, மூணு இட்லியில் ரெண்டு இட்லி நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, மீதி எத்தனை இருக்கும்? ஒன்று. இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கழித்தல். சரியா? அதே அங்கே இருக்கிற திங்ஸ்லேருந்து நம்ம ஒன்று வந்து குறைச்சிக்கிட்டே போயிடும் ஒரே குரூப்பில். அப்போ அங்கே இருக்கிற குரூப்லேருந்து நம்ம எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு பேர் என்ன பண்ண? கழிக்கிறது. அப்படின்னு இல்லாமல் இவங்ககிட்ட இருக்கிற ரெண்டு பென்சிலை உன் தம்பிக்கு யாருக்கோ ஒன்று கொடுத்துட்ட அந்த மாதிரி கொடுக்கறது. சரி, அவங்ககிட்ட இருக்கிற பொருள்லேருந்து ஒரு பொருளை வெளியில் எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கழித்தல். ஓகேவா? இவங்க கவனி, கழித்தலுக்குள்ள அடையாளம் என்ன? மைனஸ். குறியீடு இப்படி தானே போடணும். அடுத்து இந்த மாதிரி குறியீடுக்கு சொன்னனா? ஈக்குவல்ட்டு. அப்படி இல்லைன்னா சமக்குறியீடு. சமக்குறியீடுனா என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே இருக்கிற பொருளும் இங்கே இருக்கிற பொருளும் சம எண்ணிக்கையில் இருக்கும், சம எண்ணிக்கையில் இருக்கும். சரியா? அப்போ இப்போ வந்து அப்போ இது கழித்தலுக்குள்ள அடையாளம் இது மைனஸ், இது ஈக்குவல்ட்டு. அப்போ ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இப்போங்க கவனி, இதில் இந்த குரூப் இருக்குன்னு நினச்சிக்கிறேன், இந்த குரூப்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு குரூப்பை வெளியில் எடுக்கும், அதாவது ஒரு பொருளை வெளியில் எடுக்கணும். இந்த ஒரு குரூப்பில் இருந்து, ஒரு குரூப்பில் எத்தனை திங்ஸ் இருக்குது? ஒன்று ரெண்டு மூணு நான்கு, நான்கு இருக்கா? அந்த நான்குலேருந்து ஒரு பொருளை நம்ம வெளியில் எடுக்கிறோம். அப்படி எடுத்துட்டோம்னா மீதி எத்தனை இருக்கும்? த்ரீ இருக்கும் தானே? அந்த த்ரீயை தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு குரூப்பையும் என்ன பண்ணிடக்கூடாது? சேர்த்துடக்கூடாது. இங்கே இருந்து ஒரு பொருளை வெளியில் எடுத்துட்டு மீதி இருக்கிற பொருளை என்ன பண்ணோம்? இங்கே ஆன்சராக எழுதணும். அப்படி தானமா? இதுக்கு பேர் தான் கழித்தல். சரியா? இங்கே எதுக்கு இப்படி இருக்குன்னா, இங்கே இருந்து எத்தனை பொருள் நீ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே என்ன இருக்கு? ஒரு பொருள் வச்சிருக்கிறோம். ஆனால் இது ஒரு குரூப்புன்னு நீ என்ன பண்ணிக்க கூடாது, நினைக்கக்கூடாது. சரியா? இங்கே இருக்கிற குரூப்பில் இருந்து, சரி, இங்கே இருக்கிற பொருள்லேருந்து ஒரு பொருள், இங்கே எத்தனை பொருள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பொருளை நீ வெளியில் எடுத்துட்டு மீதி என்ன வருதோ அதை தான் அங்கே எடுத்து எழுதணும். புரியுதா? ஆமாம். இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் திங்ஸ் இருக்குது. இப்படிதானே? இந்த ஃபைவ் திங்ஸ்லேருந்து ஒன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரெண்டு திங்ஸு வெளியில் எடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஃபைவ்லேருந்து ரெண்டு திங்ஸை நீ எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? த்ரீ. அந்த த்ரீ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே வச்சிடலாம். புரிஞ்சுதா? ஆன்சர் த்ரீ. அப்போ நம்பராக எழுதணும்லாம். இங்கே நம்ம எத்தனை சொல்லியிருந்தோம்? ஃபைவ் ஃபஸ்ட்டு. சரியா? ஃபஸ்ட்டுக்கு ஃபைவ் இருந்துச்சா? இப்போ உனக்கு வச்சுக்கோ, ஃபைவ் ஆப்ஜெக்ட் இருக்கட்டு. அடுத்து மைனஸ் சிம்பிளா இங்கே எத்தனை இருக்கு? டூ இருக்கா? ஈக்குவல் டு இங்கே இருக்கிறது த்ரீ. புரியுதா? அஞ்சு ஆப்ஜெக்ட் இருக்கா? இந்த அஞ்சு ஆப்ஜெக்ட், அதாவது அந்த அஞ்சு பொருள்ல இருந்து நீ ரெண்டு பொருளை வெளியில எடுக்கணும். எடுத்துட்டேன்னா மீதி எத்தனை இருக்கோ அதை தான் இங்கே எழுதணும். சரியா? இப்போ ரெண்டு பக்கமும் சமமா இருக்குன்னு சொன்னா நீ கொஞ்சம் குழப்பமா இருக்குமே உனக்கு. அப்படிதானே? சமமா இருக்குமா? ஏன் இருக்காது? இங்க சமக்குறியீடு போட்டாச்சுனாலே என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன்? ரெண்டு பக்கமும் சமமாக தானே இருக்கும். ஆமாம். இப்போ ஒன்றும் இல்லைல்ல, இங்கே இருந்து இந்த ஒரு குரூப்பை மட்டும்தான் நீ பார்க்கணும். இந்த ஒரு குரூப்லேருந்து ரெண்டு இதை எடுத்துட்டேன்னா என்ன இருக்கும்? இங்கே த்ரீ இருக்குமா? இங்கே த்ரீ இருக்கும். ஆனால் இதை என்ன பண்ணக்கூடாது? நீ எண்ணிக்கையில் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதை நம்ம வந்து இதை எண்ணிக்கையாச்சு. சரியா? இருக்கு
மீதி வெரி குட். மீதி எத்தனை? சரி ஓகே. மீதி வெரி குட். மீதி வெரி குட். கிளப் யுவர் ஹேண்ட். வெரி குட். கிளப் யுவர் ஹேண்ட்ஸ். வெரி குட்.